கிரிக்ஸு விவர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். ஐபிஎல் 2025 மெகா ஆக்ஷன் வர நவம்பர் 24-25 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடக்க போகுது. இந்த இயரோட ஒரு பெரிய ஈவெண்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம். கிட்டத்தட்ட நிறைய கிரிக்கெட் ஸ்டார்ஸ் அண்டர் த ஹேமர் போகிறாங்க. பல பேரை கோடீஸ்வரன் ஆக்க போகிற ஒரு நிகழ்வு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். இதில் ரொம்ப குறிப்பான ஒரு பிளேயர் அப்படின்னா ஜேம்ஸ் ஆண்டர்சன், இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு வெட்டீரன் கிரிக்கெட்டர், தி கோட் அப்படின்னே சொல்லலாம். அவர் ரீசெண்டாக தான் தன்னோட ரிட்டையர்மெண்ட்டை டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட பண்ணது இல்ல, பிகாஸ் அவர் வந்து தன்னோட பாதை டெஸ்ட் கிரிக்கெட் தான் அப்படினு சொல்லிட்டு அந்த சைடு போயிட்டாரு. ஓகே, இப்போ தன்னோட கேரியர் ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறம் சரி சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படினு சொல்லிட்டு ஐபிஎல் ஆக்ஷன்ல வந்திருக்காரு. 1.25 கோடி ரூபாய் அப்படிங்கிறது இவருக்கு வொர்த்தா அப்படினா பேஸ் அமௌண்டே பயங்கரமான வொர்த் அப்படினா நான் சொல்வேன். பட் இவர்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படினா 42 வயசு அப்படிங்கிறது மட்டும்தான். மத்தபடி எந்த ஒரு விஷயமும் யாரனாலையும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஜேம்ஸ் ஆண்டர்சனை எந்தெந்த டீம்லாம் வந்து வர ஐபிஎலோட மெகா ஆக்ஷன்ல ட்ரை பண்ணுவாங்க அப்படினு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நம்ம பேச போறோம். ஒரு 4 டீமை நான் எடுத்து வச்சிருக்கேன். சோ அந்த 4 டீம் பத்தி தான் இதுல பேச போறோம். ஃபர்ஸ்ட்லி வந்து பாத்தீங்க அப்படினா சென்னை சூப்பர் கிங்ஸ். நீ எந்த பிளேயர் எடுத்தாலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் தான ப்ரோ சொல்லுவே அப்படினா கேட்காதீங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து பாத்தீங்க அப்படினா என்னைக்குமே எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸ் வந்து பேக் பண்றதுல ஒரு ரெப்யூட்டேஷன் அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, அவங்க வந்து எப்பவுமே என்ன பிலீவ் பண்றாங்க அப்படினா இந்த ஒரு பிளேயரோட விஸ்டம் அண்ட் ஸ்கில் வந்து கண்டிப்பா வந்து பயங்கரமா இருந்துச்சு அப்படினா அவருக்கு வந்து ஏஜா இருந்தா என்ன ஏஜ் இல்லனா என்ன அப்படினு சொல்லி எனக்கு தெரிஞ்சு அந்த இதுலயாவது வந்து பாத்தீங்க அப்படினா மேபி CSK ஒரு பேஸ் அமௌண்ட்காவது பிட் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படினே சொல்லலாம். அதே நேரத்துல அவர் வந்து இந்தியன் பிச்சர்ஸ்க்கு ரொம்ப சூப்பரான சூப்பர் ஸ்டார் பிளேயர், அதையும் நம்ம மறக்க கூடாது. சோ அதனால அவர் மேல இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படினா வொர்த் அப்படிதான் நான் சொல்லுவேன். சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா அவர் உள்ள வர்றாரு அப்படினா மேபி இன்னும் 1 ஆர் 2 சீசன் விளையாடிட்டு அவர் ஒரு பவுலிங் கோச்சா மாத்துறது கூட நிறைய சான்சஸ் இருக்கு அப்படினு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்கில்லான ஒரு பிளேயர், நல்ல டாக்டிக்ஸா பவுலிங் போடக்கூடிய ஒரு பிளேயர், ஃபியூச்சர் இந்தியன் ஸ்டார்ஸுக்கு வந்து ரொம்ப உதவியாகவும் இருப்பார் அஸ் அ கோச்சா மாறினா. ஸோ மேபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே அவரை எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அட் த சேம் டைம் நிறைய யங் பவுலர்ஸ் என்றைக்குமே சிஎஸ்கே பிலீவ் பண்ணி எடுப்பாங்க நெட்டில் பவுலிங் போடுறதுக்காக. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிப்ஸ் கொடுக்கறதுக்காக வந்து இவரை சிஎஸ்கே எடுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஜோக்ஸ் அபார்ட், அடுத்ததாக வந்து ஆர்சிபி. ஆர்சிபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான பவுலர் கண்டிப்பாக தேவைங்க. வருஷம் வருஷம் அவங்க கோட்டை விடுற ஒரு விஷயம் அந்த பவுலிங் யூனிட் மேல ஸ்டார் ஸ்டக்டு பேட்டர்ஸ் இருப்பாங்க. ஆனா கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே இருக்க மாட்டாங்க பவுலர்ஸ். அதாவது பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்குங்கிற மாதிரி தான். எனக்குமே ஆர்சிபி வந்து வச்சிருப்பாங்க. இந்த வாட்டி கொஞ்சம் நல்லா பணத்தோட வர்றாங்க அப்படிங்கறதுனால அவங்களோட சாலிடான பவுலிங் லைனை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுல தான் வருவாங்க. சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஜேம்ஸ் ஆண்டர்சன் மேல போ
முடியாது, ஏன்னா அங்கே பும்ராவே போட்டாலும் அடிதான் வாங்குவார். அந்த மாதிரி ஒரு பிச்சு, அந்த மாதிரி ஒரு ட்ராக் அங்கே இருக்கு. அங்கே ஜேம்ஸ் ஆண்டர்சன் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல, அதுவும் டெஸ்ட் கிரிக்கெட்ல நல்லா பண்ணியிருக்காரு அப்படிங்கிறப்போ, அந்த ஸ்டெபிலிட்டி அண்ட் ஸ்கில்ல வந்து கண்டிப்பா தங்களோட ஸ்குவாட்லையும் எக்ஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்சிபி ட்ரை பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தபடியா ஆர்ஆர், ஆர்ஆர் எப்பவுமே வந்து இந்த இங்கிலீஷ் பிளேயர்ஸ் மேல ஒரு ஃபேசினேஷன் வச்சிருப்பாங்க. நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜாஸ் பட்லர், ஒரு பென் ஸ்டோக்ஸ், ஒரு ஜோ ரூட், அதே மாதிரி ஒரு ஜோஃப்ரா ஆர்ச்சர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டீவன் ஸ்மித் அப்படின்னு சொல்லிட்டு
சாரி ஸ்டீவன் ஸ்மித் ஆஸ்திரேலியன் பிளேயர். மற்ற நான் மற்ற சொன்னல அவங்க எல்லா இங்கிலீஷ் கிரிக்கெட்டர்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர் ஆர் எடுத்து வச்சிருந்துருக்காங்க. என்றைக்குமே அவங்க மேலே இவங்களுக்கு ஒரு தனி இன்ட்ரெஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ மறுபடியும் வந்து நம்மளோட ராகுல் டிராவிட் அங்கே போயிருக்கிறதுனால அவர் மேபி இந்த மாதிரி பிளேயர்ஸை நிறையா எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஒரு நல்ல டைனமிக்கான அண்டு ஒரு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு கேம்பெயினர் தான் நம்மளோட ஜேம்ஸ் ஆண்டர்சன். ஸோ அதனால வந்து அகைன் சொல்கிறது தான், அவரோட மென்டார்ஷிப் வந்து சின்ன பசங்களுக்கு உதவியாக இருக்கும், டீமுக்கும் ஒரு வேல்யூபிள் அசெட்டை கிரியேட் பண்ணுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேபி ஆர்ஆர் அந்த இங்கிலீஷ் பிளேயர்ஸ் மேலே உள்ள ஃபேசினேஷனால் போவாங்கோ அப்படின்னு எனக்கு தோணுது. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ். மும்பை இந்தியன்ஸ் என்றைக்குமே அவங்களோட ஃபார்முலா ஒன்றே ஒன்று தான், எங்கள்கிட்ட பும்ரா இருக்காரு, பும்ராவோட சேர்த்து உங்களை காலி பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பவுலரை நாங்கள் பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்போவுமே வச்சிருப்பாங்க. இப்போ வரப்போகிற கரண்ட் பவுலிங் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ஷனுக்குள்ள எனக்கு தெரிஞ்ச அதில் ஆண்டர்சனுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா வர்றாங்க ஒரு ட்ரெண்ட் போல்ட் வராங்க, ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வராங்க, ஒரு ரபடா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வராங்க, ஒரு சாம் கரன் கூட பார்த்தீங்க அப்படின்னா வராங்க, இதெல்லாம் வராங்க. இருந்தாலும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயினர் அதே நேரத்தில் வந்து மும்பை பிச்சர்ஸில் கண்டிப்பாக உதவியாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் ஆண்டர்சன் மேலே பிட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அகைன் அண்ட் அகைன் சொல்கிறது தான், 42 வயசாகுது, ஒரு மென்டார்ஷிப் சின்ன பசங்களுக்கு உதவியாக இருப்பார் அப்படிங்கிற இந்த எல்லா ஸ்ட்ராட்டஜிஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ப்பாங்க. ஏன்னா நீங்கள் என்ன தான் டீமில் ஒரு பவுலிங் கோச் அப்படின்லாம் வச்சுருந்தாலும் இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்றியமையாத ஒரு விஷயம். ஃபியூச்சர் ஸ்டார்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பயங்கரமான ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு இன்ஸ்பிரேஷனாக பவுலர்ஸுக்கு குறிப்பாக இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் ஆண்டர்சன். அதனாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு பேஸ் அமௌண்ட்லையாவது வந்து யாராவது இவர் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் இவர் வந்து ஆக்ஷனுக்குள்ள வந்திருக்காருன்னு நிறைய மீடியா சொன்னப்போ நிறைய ஃபேன்ஸ் சொன்ன ஒரு விஷயம் வந்து அன்சோல்ட் ஆயிடுவாரு அப்படின்னு தான் வந்து சொன்னாங்க. எனக்கு வந்து அப்படி தோணவே இல்லை. அகைன் அண்ட் அகைன் சொல்றேன், அவர் மேலே வைக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை அண்ட் அதே சமயத்தில் ஒரு மரியாதை காரணமாக கூட யாராவது எடுத்து வைப்பாங்க. ஆனால் அப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக கேம்ஸ் டைம் கிடைக்கும் அவருக்கு, ஆனால் உரிச்சிருவாரு, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா பிளேயர்ஸ் லைக் ஒரு விராட் கோலி, ரோஹித் சர்மா, ஒரு ஸ்டீவன் ஸ்மித்து, லைக் ஒரு லாபுச்சனே, இன்னும் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம், என்னென்னமோ இருந்த ஸ்டார் பிளேயர்ஸ் எல்லாம் தண்ணி காட்டின ஒருத்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் ஆண்டர்சன். ஸோ அவங்க அது மாதிரி ஒரு டேலண்டை எப்படி எடுக்காமல் விடுவாங்க சொல்லுங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு அவர் கொடுக்குற மரியாதைக்காகவாவது எடுப்போம் அப்படி எடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க, இந்த நாலு டீமை தவிர வேற ஏதாவது டீம்ஸ் அவருக்கு பிட் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கா, இருந்துச்சு அப்படின்னா அது எந்த டீமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் தி வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல இருந்து உங்களை சந்திக்கின்றேன். அண்ட் தென் பை ஃப்ரம் திஸ் இஸ் விஜய் மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே.